சோ இப்போ வந்து கஸ்டமர் நீங்க கஸ்டமரை பிடிக்கணும் அப்படின்னாலே உங்களோட ப்ராடக்ட்ல ஏஐ இல்ல விஆர் இல்ல ஏஆர் மெட்டாவர்ஸ் என்ன என்ன எல்லாமே இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மார்க்கெட்ல நீங்க இப்போ பில்கேட்ஸ் சொல்லியிருக்காரு உங்க ப்ராடக்டோ இல்ல உங்க சர்வீஸோ வந்து டிஜிட்டலா இல்லைன்னா நீங்க வந்து நீங்க கண்டிப்பா வெளியில போய் ஆகணும், கொஞ்ச நாள்ல யூ கேனாட் சஸ்டைன், உங்களால அந்த பிசினஸ் கண்டினியூவா பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காரு. அது உண்மையாலுமே இப்ப நடந்துட்டு இருக்கு, நீங்களே பாக்கலாம். ஏன்னா நீங்க ஹோட்டல் எடுத்துக்கீங்க, ஸ்விக்கியோட லிங்க் பண்ணிருக்காங்க. ஸோ மளிகை கடை எடுத்துக்கீங்க, நீங்க ஊடான்லயோ இல்ல ரிலையன்ஸோட ஆப்லயோ ஜியோ ஆப்லயோ இல்ல ஜியோ மார்ட்லயோ இல்ல பேடிஎம் இருக்கு, போன்பே இருக்கு, ஜிபே இருக்கு. ஸோ எல்லாருமே டிஜிட்டல், எல்லா பக்கமுமே இப்ப டிஜிட்டலைசேஷன் வந்துருக்கு. இது உங்க ப்ராடக்டை டிசைன் பண்ணும் போதே நீங்க டிஜிட்டல் அதுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் உங்களோட நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க உங்க பிசினஸ் வந்து எடுத்துட்டு போறதுக்கு. இல்லைனா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இது வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டஃப் ஆயிரும், உங்களால யோசிக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியாவே எடுத்துக்கோங்க, சாம்சங் வந்தாங்க, அவங்க அடாப்ட் பண்ணவே இல்லை அந்த இதை, லைக் நான் வந்து இதுதான் பண்ணுவேன், டச் போன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தே ஆர் அவுட், தே ஆர் நோவேர் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் சாம்சங், சோனி, தென் ரெட்மி எல்லாரும் வந்துட்டாங்க மார்க்கெட்ல. ஸோ விவோ, ஓப்போ, இப்போ நோக்கியா இஸ் நோவேர், ரைட். ஸோ இதுதான் நீங்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆயிக்கல அப்படின்னா, இல்லை நான் வந்து கன்வென்ஷனலா தான் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் சர்வை பண்றது. நான் ஆஸ் அ ப்ரோட்டோடைப் எக்ஸ்பர்ட், லைக் ப்ராடக்ட் டிசைனரா இல்லை மேனுஃபேக்சரர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணும் போதே ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது முன்னாடியே பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ எப்படி நம்ம வீடு கட்டும் போது இந்த இடம் இதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுப்போம், அதுக்கப்புறம் கட்டுவோம் இல்லையா அந்த இடம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூல் கட்டுவோம்னா ஒரு இடம் வச்சுப்போம், பட் உங்களுக்கு பட்ஜெட் இருக்காது, பட் ஸ்விம்மிங் பூல் அப்புறம் வாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது, உங்க சர்வீஸ் இது பண்ணும்போது எப்பவுமே இந்த, இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா எங்களோட க்ளவுட் மேனுஃபேக்சரிங் பிளாட்ஃபார்மை லாராவல் ஆங்குலர்ல தான் பண்றோம். பட் அடுத்த லெவலுக்கு பண்றதுக்காக அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த இதை பண்றோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் அதை நீங்க உங்க ப்ராடக்ட்ல சர்வீஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா டெஃபினெட்லி வின். அதே மாதிரி உங்க காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நான் என்ன, நம்ம ஒரு ப்ராடக்டை பண்றதே வந்து கஸ்டமருக்கு ஆகும், உங்க கஸ்டமரா எப்பவுமே கஸ்டமரான கஸ்டமரோட லாங்குவேஜ் உங்க ப்ராடக்ட் நீங்க பண்ணீங்கனாலே யூ வில் சர்வைவ். அதனால கஸ்டமருக்கு இது தேவையா, தேவையில்லாம உன்னை கொண்டு போக கூடாது, அது தப்பு. ஸோ நமக்கு தேவை, அவங்க கஸ்டமர் இது இது இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்ஹான்ஸ் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க தேடும் போது ஏதாவது இன்னும் தேடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கிறீங்க. இப்ப எப்படி ஸ்விக்கி வந்து கரெக்டா ஒரு மணிக்கு உங்களுக்கு டான் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, பசியா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு ஏஐ சாட்பாட் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து வாய்ஸ் டெலிகாலிங் யூஸ் பண்ணலாம், இல்ல கஸ்டமருக்கு வந்து இப்போ நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு இது கொடுக்குறீங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மருந்து கடையே வச்சிருக்கீங்க, அவங்க அந்த டைம் தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து இந்த டைம் தான் மருந்து வாங்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா தே வில் ரிமைண்ட், ஓகே உங்ககிட்ட வந்து டைரெக்டாக வாங்கிக்குவாங்க. ஸோ இது சின்ன சின்ன விஷயம். ஒரு ஆட்டோ உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் பாட் யூஸ் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ் ட்ரிகர் பண்ணலாம் இந்த டைமுக்கு. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா யூ வில் யூஸ் யுவர் கஸ்டமர்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற இது வந்து எல்லாமே டேப் ஆஃப் பட்டன் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த எந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷன் போறீங்க அப்படின்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. பட் அது வந்து ஓவராலாக இருக்காது, உங்கள் காம்படிட்டர்ஸை ஸ்டடி பண்ணுங்க, வேற எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா உங்களோட கையிலேயே ஃபோன் இருக்கு, என்னென்ன ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாமா, நம்ம பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமான்னு. ஸோ அது பண்ணாலே இட்ஸ் வின் வின் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட்